இதே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் நிலக்கல் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அறிவித்த போது திரும்ப அவங்களே பின்வாங்கிறாங்க தஞ்சாவூரில் எடுக்க போகிறதா சொல்லிட்டு பின்வாங்குறாங்க பின்வாங்கின உடனே நான் அப்போ நிலங்களை வந்து தொடக்கத்திலே பல ஆண்களுக்கு முன்பே கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ நிலங்கள் வந்து என்எல் சிக்கையெலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் அவங்க பயிர் செஞ்சாங்க அப்படின்னா நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது கடந்த காலத்தில் திமுக ஏன் போராடியது தமிழக அரசு வளர்ச்சி அடையணும் சொல்லிட்டு நம்ம பேசணும்ல இப்போ இது போல நிறுவனங்கள் வந்து பவர் ப்ரொடக்ஷன் பண்ணாதானே வெளிமாநிலத்துக்கு இருக்கவும் நம்ம மின்சார உற்பத்திய மின்சாரமே இல்லாத உலகத்துல வாழ போறோம் மின்சாரமே இல்லாத ஊர்ல வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்எல்சி தனியார் வைட்டு போகுது தனியார்ட்ட போகுது தனியார்ட்ட போறதுக்கு விவசாயிகளையும் போட்டு பணம் பயப்படுத்துறீங்க இதை ஒருவேளை திமுக ஆளுங்கட்சி ஆடாது எதிர்கட்சியாக இருந்து எடப்பாடி பழச்சாமி ஆளுங்கச்சார இருந்தால் இந்த நிலைப்பாட்டை திமுக சொல்லுவாங்க திரு சவகு சங்கர் அழுவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா இப்போ நீங்க என்எல்சியை மூட போறீங்க விவசாயத்துக்காக அப்போ சென்னையை வந்து இருல்ல மூழ்கிடுமே அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற இந்த மின்சாரம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பயன்படுத்தப்படுதா இந்த போராட்டமே வந்து அரசியல் லாபத்துக்காக தான் பண்ணுறாங்க இது வந்து எல்சி வந்து விவசாயிகளுக்காக போராடல இது ஒரு அரசியல் லாபத்துக்காக தான் அந்த கட்சி வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்கு பட் டெல்லியில் வந்து விவசாயிகள் போராடினப்போ இதே குற்றச்சாட்டு தான் பாஜக முன்னிச்சு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா அண்டுமணி ஐயா போராடினாரு இனி நாங்களும் போராடும் ஆல்ரெடி நாங்களும் போராடி இருந்தோம் இனியும் போராடுவோம் இந்த போராட்டம் கண்டினியூ ஆகவும் சொல்லியிருக்காரு இப்போ என்எல்சி ஒரு பக்கம் வேலையை தொடர்ந்துட்டு இருக்காங்க இது எங்க தான் போய் என்எல்சி என்ன சொல்றது அவங்க 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 வந்து போராட்டத்தின் மூலமாக ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் எணிஞ்சிருக்காங்கன்னா நாம் தமிழ் கட்சியை சார்ந்த இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தற்பொழுது பார்த்தீங்கன்னா என்எல்சி பிரச்சனை தமிழகம் முழுவதும் பேசு பொருளாக மாறி இருக்கு நாம் தமிழ் கட்சி விவசாயிகளுக்காக எப்பவுமே போராடு போராடக்கூடிய கட்சி என்எல்சி பிரச்சனையை நாம் தமிழ் கட்சி எப்படி அணுகுது ஏற்கனவே இதே கோரிக்கை வலியுறுத்தி ஒரு ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பாக சேத்தியத்துவ போல ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் இப்போ மறுபடியும் இந்த வாரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கும் அங்கே போக போகிறோம் நம்ம போராடக்கூடிய இந்த விவசாயிகள் மக்கள் தான் நிற்கிறோம் இதில் வந்து திமுகவுக்கு வந்து எப்போதுமே ரிட்டைல் நிலைப்பாடு எதிர்கட்சியாக இருக்கிறப்ப ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு நிலைப்பாடு அதே போல் தான் இந்த வாரத்தில் எடுக்கிறாங்க கடந்த காலத்தில் வந்து எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர் தான் இப்போ வேளாண் துறை அமைச்சர் இருக்காரு அவர் தலைமையில் வந்து இந்த நிலங்களை கையகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து வலுக்கட்டாயமாக மக்களின் விருப்பத்திற்கு மாறாக உணர்வுக்கு மாறாக நிலங்கள் கையகப்படுத்தப்படுது ஒரு பக்கம் வந்து அரசு வந்து காலதடை மாற்றம் புவி வெப்பமாதல் அப்படிங்கிற அந்த பிரச்சனையை வந்து பேசி அதுக்காக குழு அமைக்குது அதை வந்து மிக அண்மையில் பேசுகிறப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமலி கூட அதை வலியுறுத்தி பேசுவார் காலநிலை மாற்றம் புவி வெப்பமாதல் தான் பிரிச்சிக்கலாக இருக்கும் அப்படின்னு அது உலகளவில் வகையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் இந்த காலநிலை மாற்றம் புவி வெப்பமாதல்னா அதுக்கு அடிப்படையானது என்னென்னா படிமை எரிபொருட்களை பயன்படுத்தக்கூடாது பூமியை பிளந்து மீத்தேனோ தேயணும் ஹைடக் இல்லை நிலக்கரியோ எடுக்கக்கூடாது அது வந்து அந்த இதுக்கு போகாமல் வேறு மாற்று ஆற்றலுக்கு போகணும் மாற்று எரியா எரி ஆற்றலுக்கு போகணும் அப்போ அந்த அடிப்படையில் வந்து காற்றாலை மின்சாரம் மற்ற மின்சாரத்தை நோக்கி தான் போக முடிய நிலக்கரி மின்சாரத்தை நோக்கி போகக்கூடாங்கிறதான் அந்த அதோடய சாராம்சம் ஆனால் ஒரு பக்கம் வந்து காலநிலை மாற்றம் புவி வெப்ப மாத்தலாம்னு பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து நிலக்கரி சுரங்க விரிவாக்க பணிகளுக்காக நாங்கள் விவசாய நிலங்களை கையகப்படுத்துகிறோம் அப்படின்னா இது ரொம்ப முரண்பாடாக இருக்குது இதே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் நிலக்கரி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அறிவித்த போது திரும்ப அவங்களே பின்வாங்குறாங்க தஞ்சாவூரில் எடுக்க போகிறதா சொல்லிட்டு பின்வாங்குறாங்க பின்வாங்கின உடனே நான் விடமாட்டேன் நான் டெல்டாக்காரேன் அப்படின்னாரு ஆனால் இன்றைக்கி வந்து கடலூரில் வந்து பயிர் விளைஞ்ச ஒரு நெல் வயலுக்குள்ளே கனரக எந்திரத்தை இறக்கி அதை அந்த சேதப்படுத்தி அந்த நிலத்தை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க இங்கே மட்டும் நடக்குது ஆனால் இங்கே மட்டும் இல்லை விவசாய நிலங்கள் பல இடங்களில் இதே போல் இங்கே பால்படுத்தப்படுது ஆக்கிரமிப்பு செய்யப்படுது கிருஷ்ணகிரியில் சிப்காட்டு அமைக்கக்கூடாது விவசாய நிலத்துன்னு சொல்லிட்டு அங்கே மக்கள் போராடுறாங்க பரந்தூரில் வந்து வாழ்விடமும் விவசாய நிலமும் பாதிக்கப்படும் சொல்லிட்டு பரந்தூரில் வந்து ஓராண்டுக்கு மேலே தொடர்ச்சியாக போராடுறாங்க எட்டு வெளிச்சாலை சொல்லவே வேண்டியதில்லை விவசாய நிலம் மட்டும் இல்லாது அங்கே மழை இன்ன பிற இயற்கை சூழலும் அழிக்கப்பட போகுது இது எல்லாத்துக்கு தடவை மக்கள் போராடுறாங்க தேர்தல் காலத்தில் வயல்வெளியில் இறங்கி மக்கள்கிட்ட குறைகேற்பது போல் நீங்கள் அந்த புகைப்படத்துக்கு வந்து நீங்கள் புகைப்படத்துக்கு காப்பி நிற்கிறீங்க அந்த புகைப்படமெல்லாம் பெரிய அளவில் பேசப்படுது ஆனால் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு விவசாயிகளையும் மதிக்க மாட்டீங்க விவசாய நிலத்தையும் இங்கே பார்க்க மாட்டிங்க அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஆட்சிங்கிறத நாட்டு மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியிருந்தேன் ஆனால் தமிழக அரசு சார்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நிலங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கப்பட்டது இப்போ திடீர்னு எதுக்கு போராட்டம் பண்ணணும் அதாவது இப்போது எல்லாருமே குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுதுன்னா பயிர் விளையிற நிலத்தில் எதுக்கு புல்ரோசர் விடணும் தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அனைத்து தற்புமே ஒத்துக்கிறாங்க தவறுன்ட்டு ஆனால் நாங்கள் டிசம்பர் மாதமே நாங்கள் அறிவிப்பு கொடுத்துட்டோம் அதை மீறி தான் விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செய்யலன்னு சொல்கிறாங்க கடந்த காலத்தில் வந்து எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அப்படி எப்படி பண்ணாங்க ஏன் திமுக பாட்டம் பண்ணுது அவன் நிலங்களை வந்து தொடக்கத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பே கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ நிலங்கள் வந்து என்ஆ்சிக்கைலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் அவங்க பயிர் செஞ்சாங்க அப்படின்னா நிலங்களை கையகப்படுத்தக்கூடாதுன்னு கடந்த காலத்தில் திமுக ஏன் போராடியது இதுக்காக போராடணும் ஏன்னா இவங்களோட தொழிற்கொள்கையே வேளாண் கொள்கையே இது வே வே விவசாயிகளுக்கு ஆதரவாக இல்லை முழுக்க முழுக்க பன்னாட்டு முதலாளிகளுக்கு ஆதரவாக தான் இருக்குது நிஞ்சில் போனால் அந்த அரசே பன்னாட்டு முதலாளிகளுக்கு தான் இயங்குது அந்த காங்கிரஸ் என்ன பாரதிய ஜனதா என்ன அதிமுக என்ன திமுக என்ன மாறுபாடே இல்லை ஏப்ரல் மத்தியில் திடீர்னு ஒரு மசோதா கொண்டு வர்றாங்க ஏன்னா பன்னெண்டு மணி நேரம் வேலை அப்படிங்கிற மசோதா ஏப்ரல் மத்தியில் கொண்டு வர்றாங்க பத்து நாளுக்குள்ள மே ஒன்று வரப்போகுது பத்து பன்னெண்டு நாள் மே ஒன்று வரப்போகுது மே ஒன்றோட சாராம்சம் உலகம் முழுக வாழக்கூடிய மக்கள் கொண்டாடுவதற்கு அது அடிப்படையே எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் அப்போ மே ஒன்று நெருங்கி கொண்டிருக்கோம் இந்த சமயத்தில் கொண்டு வந்தால் பேசுகிறாங்கிற அந்த கவனம் கூட இல்லை அவசரமாக கொண்டு வரப்படுது எட்டு மணி நேரம் வேலைக்கு பன்னெண்டு மணி நேரம் மாற்றுற மசோதா அப்போ அந்த அடிப்படை தான் திமுக பார்க்கணும் அவங்களுக்கு எந்த கொள்கையும் கோட்பாடும் இல்லை அவங்களுக்கு அதிகாரம் பணம் அவங்களுக்கு அதை வச்சு வாழணும் அதுதான் மற்ற நாடு எந்த கோட்பாடும் கொள்கையும் மக்கள் நல தான் துளியும் கிடையாது இப்போது நம்ம எல்லாருமே விவசாய முக்கியம் விளைநிலங்களை வந்து இப்போ அழிக்கப்படக்கூடாது நம்ம எல்லாருமே கருதுல கருது கொண்டிருக்கோம் ஆனால் இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வளர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம பேசணும்ல இப்போ இது போல நிறுவனங்கள் வந்து பவர் ப்ரொடக்ஷன் பண்ணாதான நம்ம உற்பத்தியை மின்சாரமே இல்லாத உலகத்தில் வாழ போகிறோம் மின்சாரமே இல்லாத ஊரில் வாழணும் அப்படின்னு சொல்லலை மாற்று சக்தியை நோக்கி நகருங்க மாற்று வாய்ப்புகளை நோக்கி நகருங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் அணு உலை மூலமாக மின்சாரம் வேண்டாம் நீங்கள் வந்து நிலக்கரி மூலமாக மின்சாரம் வேண்டாம் இது எல்லாமே இயற்கைக்கு ஆபத்து நாளை தலைமுறைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறோம் அணுகளை அமைக்கிறீங்க பக்கத்தில் அணுக்களி மையம் அமைக்க போகிறீங்க அணுக்களி மையத்தில் வந்து வரக்கூடிய அந்த அணுக்கழிவுகளை வந்து சேமித்து வைக்கணும் பல ஆண்டுகள் சேமித்து வைக்கணும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு அந்த ஆண்டு காலத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு இயற்கை சீற்றம் ஒரு பூகம்பமோ ஒரு நிலநடுக்கமோ ஏதாவது ஏற்பட்டு அந்த கழிவுகள் வெளில வந்தால் புகுச்சுமால் நடந்த என்ன நடந்துச்சோ அங்கே ரஷ்யாவில் செர்னோவில் நடந்துச்சோ அது தமிழர் நிலத்தில் நடக்கும் அவ்வளோ பெரிய பேராபத்து உண்டு அப்படி அணுக்கழிவு வந்து வெளியே வட விடாமல் வெளில வராமல் பல ஆண்டுகள் சேமித்து வச்சுருந்தாலும் பாதுகாப்பாக சேமித்து வச்சுருந்தா கூட குறைந்தபட்சமான பாதிப்பு உண்டுங்கிறேன் அப்போ இது எவ்வளோ பெரிய பேராபத்து அதே போல் நிலக்கரி எவ்வளோ காலத்து நிலக்கரி எடுப்பீங்க ஒரு கிடத்து நிலக்கரி வளம் தீர்ந்து போகும் அப்போ என்ன செய்வீங்க ஒரு பக்கம் வந்து புவி வெப்பமாக அதில் பெரிய பிரச்சனையாக இருக்குது பருவநிலை மாற்றம் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போ இயற்கையை காக்கணும் உலகளாவிய வகையில் வந்து அதான் இன்றைக்கி பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு திமுகவும் சொல்லுது திமுக அரசும் சொல்லுது அப்போ அதை சொல்லிட்டு அந்த பக்கம் நிலக்கரி எடுக்கிறத வந்து ஊக்குவிச்ச என்ன பண்ணுறது இந்த என்எல்சியே தனியார் ரைட்டு போகுது தனியார்கிட்ட போகுது தனியார்கிட்ட போக போகிறதுக்கு விவசாயிகளையும் போட்டு பண்ணாத படப்படுத்துகிறீங்க இதை ஒருவேளை திமுக ஆளுங்கட்சி ஆளு அது எதிர்க்கட்சியாக இருந்து எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சியாக இருந்தால் இந்த நிலைப்பாட்டை திமுக சொல்லுமா ஆனை சொல்ல மாட்டாங்கல்ல அப்போ எல்லாமே சந்தர்ப்பம் தான் திரு சவுக்கு சங்கர் ஆளுவர் என்ன கேள்வி கேட்கறாருன்னா இப்போ நீங்கள் என்எல்சியை மூட போகிறீங்க விவசாயத்துக்காக அப்போது சென்னையை வந்து இருளில் மூழ்கிடுமே அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற இந்த மின்சாரம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பயன்படுத்தப்படுதா கேரளாவுக்கு ஆந்திராவுக்கு கர்நாடகா கொண்டு போகப்படலையா மின்சாரம் தேவைதான் இன்றியமையாத தேவைதான் மாற்றுக்கடுத்த அதை விட இயற்கையை காக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஒரு நாட்டில் வந்து போர் ஏற்பட்டு அந்த நாட்டை விட்டு அகதிகளாக இடம்பெயர்ந்தால் கூட அந்த அகதிகளாக இடம்பெயர்ந்த அகதிகள் கூட திரும்ப தாய் நிலத்துக்கு மீள்குடிய வர முடியும் ஆனால் ஒரு நாட்டில் வந்து இயற்கை கெட்டு போய் காற்று மாசுபட்டு நீர் மாசுபட்டு நிலம் மாசுபட்டு சுற்றுச்சூழல் மண்டலம் அழிஞ்சு போய் அந்த நிலத்தை விட்டு இடம்பெயர்ந்தாங்கன்னா எந்த காலத்தையும் திரும்ப முடியாது ரஷ்யாவில் செர்நோப்பில் அணுவலை வெடித்து அந்த நிலத்தை விட்டு இறந்து போனவங்க அந்த நிலத்தில் பூர்மையாக கொண்டவங்கெல்லாம் இன்றைக்கி வைக்கி அந்த நிலத்தை திரும்ப போக முடியாத நிலமாக இருக்குது இன்றைக்கி வைக்கும் அந்த யாரும் போக முடியாது முடிஞ்சு இன்னும் ஆயிரம் ஆண்டானாலும் சரி தான் செர்நோப்பில் இடத்துக்கு நம்ம போக முடியாது அதே போல் புகுசி அப்போ இயற்கை இயற்கையை ஆக்கிறத பார்க்கணும் நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ண வேண்டாம்னு சொல்லப்பட உலகத்தில் மேலை நாடுகளில் மாற்று எதிர் சக்தியை நோக்கி தான் போகிறாங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதே போல் அதுக்கு திட்டமிடுங்க அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க ஆனால் தற்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இத்தனை வருஷம் என்எல்சி வந்து ஏங்கிட்டு தான் இருக்குது நம்ம இந்த அளவுக்கு எதிர்ப்பு கிளம்புனது இல்லை இப்போ அளவுக்கு போராட்டமாக வெடிச்சிருக்கு பாமக தரப்பில் போராட்டம் பண்ணியிருந்தாங்க வன்முறையாக வெடிச்சிருக்கு ஆனால் என்எல்சியில் சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரே இழப்பீடு தரமே நீங்கள் அதை வாங்கிட்டு நீங்கள் இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இழப்பீடு மனிதர்களுக்கு தருவீங்க மனுஷன் வாங்கிட்டு ஆகிடுவான் இயற்கை என்ன பண்ணுவீங்க இயற்கை ஏற்படக்கூடிய பாதி பண்ண செய்வீங்க அதுக்கு என்ன பதில் இருக்குது அதில் வந்து இன்னைக்கு தான் போராட்டம் பண்ணுறாங்க இவ்வளோ வசமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை அது வந்து இருபத்தஞ்சி ஆண்டுக்கு மேலே இருக்குது அந்த ஆலை விரிவாக்க பணிக்கு நடக்கிறப்ப தான் வேலை நடக்கிறப்ப தான் குமார மக்கள் வந்து ஒன்று ரெண்டு போராட்டம் பண்ணுறாங்க அந்த போராட்டம் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வரைக்கும் ப தன்னெழுச்சி போராட்டமாக பற்றி வெடித்து அந்த போராட்டக்களத்தை பயன்படுத்தி அதிமுக அரசு மக்களை சுட்டுக்கொள்ளுது அதுக்கு பிறகு வந்த இதுவனி விளைவாக உடனடியாக அந்த ஆலை மூடப்படுது அப்போ தொண்ணூறுகளில் தொடங்கப்பட்ட செல்லைட் ஆலை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலாம் மூடப்படுது அப்போ நாள் விட்டு இப்போ ஏன் பண்ணுறேங்க கேட்பீங்களேன் முந்நூறு ஆண்டு வெள்ளக்கார ஆண்டான் நாட்டை ஆ முதல் ஆண்டு முத ஆண்டே போராடாமல் முந்நூறு ஆண்டு ஆகிடுச்சு இப்போ ஏன் போராடுறது கேட்க முடியுமா தவறுன்னா தவறு தான் அது சரியில்லைன்னா சரியில்லை தான் ஆனால் அமைச்சர் தன்னம் தெங்கரசு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த போராட்டமே வந்து அரசியல் லாபத்துக்காக தான் பண்ணுறாங்க இது வந்து என்எல்சி வந்து விவசாயிகளுக்காக போராடல இது ஒரு அரசியல் ஆபத்துக்காக தான் அந்த கட்சி வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சு இப்போ டெல்லியில் வந்து விவசாயிகள் போராடினப்போ இதே குற்றச்சாட்டு தான் பாஜக ஐயா கண்ணன் தலைமையில் வந்து அவங்க போராடினப்போ காங்க காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் நினைக்கிறேன் காங்கிரஸில் அன்னைக்கு அன்றைக்கும் பா பாஜக நோக்கி பாஜக வந்து விவசாயம் நோக்கி தான் சொன்னாங்கிறேன் அப்படி அவங்க சொன்னப்போ நீங்கள் கண்டிச்சிங்க நீ உங்கள் ஆட்சியில் நடக்கிறப்ப போராட்டத்தை தூண்டி விடுறாங்கிறீங்க போராட தூண்டாலுமே என்ன தப்பு காந்தியடிகள் நாட்டில் போராட்ட தூண்டலையா போராட்ட தூண்டி மக்கள் கிளர்ச்சி மூலமாக நாட்டு விடுதலை சாத்தியப்பட்டுச்சு போராட்டத்தை தூண்டலாம் அதை ஒன்றும் தப்பு இல்லை அவங்க வைக்கிற கோரிக்கை நியாயம் இருக்கா இல்லையா தார்மீகம் இருக்கா இல்லையா அதை தான் பார்க்கணும் அதனால் திமுக இன்றைக்கி பாரதிய ஜனதா போல தமிழ்நாட்டில் செயல்படுறாங்க அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்கள் போல இங்கேயும் நடக்குது அதை வந்து பூசி மூழ்கி ஏதாவது வந்து சாப்பா கட்டு கட்டுவாங்க அதுதான் இது போன்ற வாதங்களை வைப்பாங்க நீதிமன்றமே இதுக்கு கடுமையான கண்டதை தெரிவித்து இந்த பயனிடங்களை எதுக்கு பில்டோஸ் விட்டு அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மீறியும் இந்த பணிகள் தொடர்ந்துட்டு இருக்கேன் அரசு அதிகாரம் அதிகார வலிமை அதை கொண்டு செய்கிறாங்க இந்த அரசுகளுக்கு வந்து மண் வளம் மக்கள் நலன் அதை பற்றி கவலை கிடையாது அவங்களுக்கு இங்கே மாநில அரசுக்கு வந்து ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றும் ஒன்றிய அரசு நோக்கங்களை நிறைவேற்றும் ஒரு பக்கம் ஒன்றிய அரசை வந்து போல போல் காட்டிக்கொள்ளும் மறுபடியும் எல்லாத்தையும் நிறைவேற்றுவாங்க எட்டு வெளிச்சாலை பரந்து விமான நிலையம் காட்டுப்பள்ளி அதாயத்துறை விரிவாக்கம் இது எல்லாமே என்எல்சி உட்பட இந்த விரிவாக்கப்படைகள் உட்பட எல்லாமே மத்திய அரசோட திட்டம் தான் மத்திய அரசோட நோக்கங்கள் தான் அதை நிறைவேற்ற தான் இங்கே திமுக வேலை செய்யுது அப்போ நாட்டு மக்கள் பாஜகவை எந்த இடத்துல இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டியது ஆனால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாருன்னா இதுக்கே கண்டனம் தான் தெரிஞ்சுருந்தார் பெயர் நிலங்கள் எதுக்கு பில்டர் சுட்டு அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு ஆனால் இது பொதுத்துறை நிறுவனமான என்எல்சின்றது மத்திய அரசு கீழே தான் இருக்குது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை அதுக்கு அப்படி ஒரு நிலைப்பாட்டுன்னு சொன்னார் திரும்ப அந்த போராட்டத்தை தூண்டி விட்றாங்க என்பது போல் அப்படி ஒரு நிலைப்பாட்டுன்னு சொன்னார் அது வந்து வந்து இது பேசுபொருளாக இருந்துச்சு அதனால் அந்த பேசுபொருளாக இருக்கிறதால அது தனக்கு சாதாரணமாக அறுவடை பணம்ங்கிறதுனால பேசுவார் நேற்று பெட்டியில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா அன்புமணி ஐயா போராடினார் இனி நாங்களும் போராடும் ஆல்ரெடி நாங்களும் போராடிருந்தோம் இனியும் போராடுவோம் இந்த போராட்டம் கண்டினியூ ஆகும் சொல்லியிருக்காரு இப்போ என்எல்சி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை இருக்காங்க இது எங்கே தான் போய் முடிய போகுது என்எல்சி என்ன சொல்கிறது அவங்க அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க நாம் வந்து போராட்டத்தின் மூலமாக அதுவும் ஒரு கட்சி இயக்கம் போராட்டம் நடத்துது அப்படின்னா ஒரு நாள் நடத்தும் அரை நாள் ஒரு நாள் நடத்தும் ஒரு அடையாள போராட்டமாக இருக்கும் அனுமதிக்கப்பட்ட போராட்ட வடிவமாக இருக்கும் அப்படி இல்லாமல் வந்து மக்கள் தன்னெழுச்சி போராட்டமாக கட்சி வேறுபாடு கிடந்து அரசியல் மாற்றங்கள் கிடந்து தொடர் போராட்டமாக அதை பரிணமித்து வர்றப்ப அதிகார வர்க்கம் அடிவணியும் டெல்லியில் வேளாண் போராட்டங்கள் ஓராண்டுக்கு மேலே இருந்துச்சு முன்னூறுக்கு மேற்பட்ட விவசாயிகள் இந்த காலத்தில் இறந்து போனாங்க கொஞ்சம் கூட தொடர்ச்சி அத்தனை உயிர்கள் போகிறப்ப கூட கொஞ்சம் கூட மத்திய கலக்கூடிய மோடி அரசு மதிக்கலை ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அண்ணாமலை சொல்கிறப்ப வந்து சொன்னார் ஒரு புள்ளி கம்மா கூட நாங்கள் திரும்ப பெற மாட்டோம் அப்புறம் எங்கே சட்டங்களை போகிறது அப்படின்னு கேட்டார் ஆனால் பஞ்சாப் தேர்தலை நெருங்குற வேலையில் வெறும் வழி இல்லாமல் விவசாயிகளும் போராட்டத்துக்கு பணிஞ்சு வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றாங்க நிலம் கையப்படுத்துகிற அவசர சட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு உடனே இதே வாஜாக கொண்டு வந்துச்சு எதிர்ப்பின் காரணமாக அதையும் பின்வாங்கினாங்க அதே போல் திமுகவும் பின்வாங்குவோம் பின்வாங்குற வச்சு நாங்கள் விட மாட்டோம் என்எல்சி தொடர்பாக தொடர்ந்து பேசி நன்றி சார் நன்றி